ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. ஸ்ரீபராசரபட்டாரியா ஸ்ரீரங்கேசபுரோஹிதா ஸ்ரீவத்சாங்கசுதஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே ஸ்ரீயை சமஸ்தஜிதசித்விதானவ்யசனம் ஹரேஹே அங்கீகாரிபிராலோகை சார்த்தயந்தியை கிருதோஞ்சலி. 21வது ஸ்லோகம் பார்த்துட்டு இருக்கோம். எதுக்கும் ஸ்லோகத்தை ஒரு தடவை நல்லா பூர்த்தியா சொல்லிட்டு நேத்தி ரெண்டு லைன் பார்த்தத ஒரு கச்சிதமா அர்த்தம் சொல்லிட்டு மேல போலாம். யத் தூரே மனசோ யதேவ தமச பாரே யதத்யத்புதம் யத் காலாத் அபசேலிமம் சுரபுரி யத் கச்சதோ துர்கதி சாயுஜ்யஸ்ய யதேவ சூதிரதவா யத் துர்க்ரஹம் அத்கிராம் தத் விஷ்ணோ பரமம் பதம் தவ கிருதே மாதஸ்ஸமாம்னா சிஷுஹு. யத் மனசஹ தூரே யதேவ தமசஹ பாரே யத் அத்யத்புதம் யத் காலாத் அபசேலிமம் சுரபுரி எத்கச்சதா துர்கதிஹி என்பதாக, எந்த ஒரு மோக்ஷமானது, எந்த ஒரு நித்திய விபூதியானது மனசுக்கே தூரத்துல இருக்குன்னா வசஸுக்கும் தூரத்துல தான் இருக்கும். அதனால எத் தூரே மனசான்னு சொன்னதுனாலே எத் துர்கிரகம் மத்கிராம்னு பின்னாடி சொல்ல போற அர்த்தமும் நம்மளுக்கு அர்த்த சித்தமா இருந்தா கூட அதையும் வியக்தமா சாதிக்கிறதுக்கு சில காரணங்கள் இருக்கு. எத் தூரே மனசா, எது மனசுக்கே எட்டாததோ, எதேவ தமசா பாரே, எந்த ஒண்ணு தமோகுணத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கோ, தமோகுணம் ரஜோகுணத்தை காட்டிலும் அப்பாற்பட்டதோ. தமோகுணம்ன்றது ரஜோகுணத்துக்கும் உபலட்சணம். தமோகுணம்னு ஒண்ணு சொன்னாலே ரஜோகுணத்துக்கும் அது அப்பாற்பட்டதுன்னு புரிஞ்சுடலாம். அதனால தமசா பாரே அப்படின்ட்டு சத்தியலோக பரியந்தமான லோகங்கள்லாம் ரஜஸ்தமோ விசிஷ்டமான சத்துவகுணத்தோட தான் சேர்ந்திருக்கும். ரஜஸ்தமஸ் இல்லாத சத்துவகுணம் எங்கடா இருக்கும்னா அது மோக்ஷத்துலதான். அதனாலதான் அதுக்கு நித்திய விபூதிக்கு சுத்த சத்துவம்னு இன்னொரு திருநாமம், அதுக்கு சுத்த சத்துவம்னே பேர் அதுக்கு. அப்படி சுத்த சத்துவமயமான அந்த இடம் வந்து தமசுக்கும் தமோகுணத்துக்கும் ரஜோகுணத்துக்கும் ரொம்ப தூரத்துல இருக்கக்கூடியது. எது அத்தியத்புதம்னு சொன்னதுனாலே அந்த அந்த இடமானது ரொம்ப அத்தமானதுன்றதுனாலே அக்ராஹியம் அவ்யயம் அநீதிருஷம் அத்விதீயம் தத் வைஷ்ணவம் பதம் உதாரம் உதாகரந்தீன்றதாக ஸ்ரீ வைகுண்டஸ்தவத்துல கூறத்தாழ்வான் சாதிக்கிறத ஞாபகப்படுத்திக்கணும். அதே அங்கேயே அத்புதம்ன்ற சப்தத்தையும் உபயோகப்படுத்துறார். ஆனந்த கந்தம் அதிசுந்தரம் அத்புதம் தத்து அப்படின்றதா, ஆனந்தத்துக்கெல்லாம் கந்தம் காரணமாக இருப்பது அதிசுந்தரமானது அத்புதமானது என்பதாக. இதாவது வாச்சாம் அகோச்சரம்னு சொல்ல போறவர் இதெல்லாம் இப்படி வர்ணிக்கிறாரே கூறத்தாழ்வான். இவர் வாச்சாம் அகோச்சரம்னு சொல்றாருனாக்க அது நம்ம பின்னாடி பார்க்க போறோம். யாராவது அவரே என்ன பண்றார் கூறத்தாழ்வானே இது இப்படி அது அப்படின்னு இந்த மோட்சத்தை பத்தி யாருன்னா வர்ணிச்சாள்னா அது அது வந்து பைத்தியகார்த்தனமா தான் முடியும்னு சாதிக்க போறார். தத்து ஈதிருக்கு இதம் இத்யுபவர்ணயந்தியா வாச்சகா எதிய விபவஸ்ய திரஸ்கிரியாயின்னு கூறத்தாழ்வான். தாதிருக் ததீதிருக் இதம் அப்படின்னு சாதிக்கிறார். ஏன்னா இது அப்படியானது மோக்ஷம் இப்படியானது மோக்ஷம் அப்படின்னு அவா வர்ணிக்க ஆரம்பிக்கிறா பாருங்கோ. இதெல்லாம் என்னடான்னா அது எப்படி வர்ணிக்கிறான்றத சொல்றதுக்காக தாதிருக் தத்து ஈதிருக்கிதம் அது அப்படி இது இப்படி அப்படின்னு தமிழ்ல சொல்றாளே அதை அப்படியே போடுறாரு சம்ஸ்கிருதத்துல. லோகத்துல எல்லாரும் அது அப்படி இது இப்படின்னு பிரைஸ் பண்றான் ரொம்பதான் அப்படின்னு சொல்லுவா பாருங்க. அத அப்படியே போடுறாரு தாதிருக் தத்து ஈதிருக் இதம். அந்த காலத்துல இந்த பாஷை தான் இருந்திருக்கு, தமிழ் பாஷை இதே மாதிரிதான் இருந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம இன்னைக்கு பேசுற பாஷை அந்த காலத்துல இருந்திருக்கு. அது அப்படி இது இப்படின்னு பேசுறாம்பார் அப்படின்றவா அது அது அப்படியே சொல்றாரு தாதிருக் தது ஈதிருக்கிதம் இத்தி உபவர்ணயந்தியான்னு உபவர்ணனம் பண்ற வாக்குகள்லாம் இருக்கே அது எதிய எந்த ஒரு நித்திய விபூத்தினுடைய வைபவத்துக்கு திரஸ்கிரியை. ஐயோ அதுக்கு அதை நீ வர்ணிக்காத விட, நாங்களா எதனா புரிஞ்சுக்கிறோம், நீ வர்ணிக்கவே வேண்டாம், வாயை திறக்காத அப்படின்னு. சில சமயத்துல யாருனா எதனா ஆரம்பிச்சாக்க பல்லலையே போடலாம் போல இருக்கும், வா பேசாதீங்கோ அப்படின்னு சொல்லணும் போல தோணும் இல்லையா. நிறைய சமயத்துல நம்ம கேள்வி கேட்டுக்கோம் கேட்டுப்போம் சொல்லவும் சொல்லுவோம். இதெல்லாம் இதெல்லாம் ரொம்ப சகஜம், ஆட்டிலேயே நடக்கும். அதெல்லாம் நீங்க ஒன்னும் பேச வேண்டாம்னு வா,
வைமுன்றிருந்தாலே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வைமுன்றிருந்தோம். அதனால அந்த மாதிரி இந்த நித்திய விபூத்தியை பத்தி யாரன்னா பேசணும்னு ஆரம்பிச்சாலுன்னா சரி நீங்க பேசாத இருக்க போறோம், நாங்களே எங்களுடைய கற்பனையில புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் போல தோணும். அதெல்லாம் ஏன்னா இந்த மனுஷ புத்தினால அதை வர்ணிச்சாலுன்னா அது இவாளிடத்துல இருக்க குறைகள்லாம் அது சேர்த்துட்டு ஐயோ இவ்வளவுதானே அது வேண்டாம் எனக்கு அந்த மோக்ஷம் அப்படின்னு சொல்ல தோணிடும். அதனால இதெல்லாம் இல்ல இவாள பேசாத பேசாத இருந்தாலே நல்லதுன்னு சொல்ற மாதிரி ஏ தூரே மனசா எதேவ தமசப்பாரே எது அத்தியுதம் எது காலாத பச்சேலிமம். அந்த இடத்துல கால தத்துவம் இருக்கா இல்லையாடான்னு கேட்டா. விஷ்ணு புராணம் சொல்றது காலம்ச பச்சதே தத்ர நகாலஸ்தத்ரவை பிரபுன்னு சொல்றது. இந்த வாக்கியம் வந்து ரொம்ப முரண்பாடா இருக்கக்கூடியதானது. அங்க காலம் இருக்கா இல்லையான்னு கேட்டா இருக்குன்னாவது சொல்லணும் இல்லைன்னாவது சொல்லணும். அங்க காலத்தை உண்டு பண்றார் ஆனா அங்க காலம் கிடையாதுன்றார். என்ன என்ன சுவாமினது இந்த மாதிரி ஒரு இந்த சமயத்துல எல்லாம் வடிவேல் ஜோக்கு மாதிரி இருக்காடானா இருக்கு ஆனா இல்லைன்னு அந்த மாதிரியாக அந்த இடத்துல கால தத்துவம் இருக்கா இல்லையானா இருக்குன்னு ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு பதில் சொல்லிட்டு போலாமே அது மாதிரி இல்லாம காலத்தை அங்க சிருஷ்டி பண்றார் பெரும்பாலும் ஆனா காலம் இல்லை அப்படின்றார். காலத்தை சிருஷ்டி பண்றார் ஆனா காலம் இல்லை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. வியாக்கியதாக்கள் தான் இருக்காளே நம்மளுக்கு அவன் என்ன வியாக்கியானம் பண்ணுவான்னு தெரியும். அதனாலதான் மூலக்காரெல்லாம் இஷ்டத்துக்கு எழுதிட்டு போயிடுவான் காலம் சபச்சதே தத்ர ந கால தத்ர வை பிரபு அப்படின்னு. காலம் அங்க பிரபு பிரபு இல்லைன்னு அர்த்தம். அங்க பிரபுன்ற சப்தம் போட்டிருக்கு. காலத்துக்கு சாமர்த்தியம் கிடையாது. பிரபுன்னா சமர்த்தனா இருக்கணும்னா தானே பிரபுன்னு சொல்லுவா. சகாமே பிரபுஹூ அப்படின்னா என்னை காப்பாத்துற சாமர்த்தியம் உடையவர் அதனால அவரை பிரபுன்னு சொல்றோம். ஹே பிரபோ அப்படின்னுட்டு பெருமாளை சொல்றோம். லோகத்துல கூட ராஜாவை பார்த்து ஹே பிரபுன்னு சொல்றோம். ஏன்னா நம்மளை ரட்சிக்கிறவர் அவர் அதனால சொல்றோம். ஆத்துக்காரை பார்த்து யாருன்னா சொல்றா இல்லைன்னா இந்த காலத்துல யாரும் சொல்லுவோம். ஏன்னா அவர் ரட்சிக்க மாட்டார்ன்னு நம்ம தெரியும். டைம் வந்தாக்க கை விட்டுருவான்னு தெரியும். ஏன்னா இந்த லௌகீக பர்த்தாக்கள்லாம் அவ்வளவுதான். ஏன்னா டைம் வரைச்சா அவளை என்னடா காப்பாற்ற முடியும்னா ஐயோ பாவமா நிற்பார் இல்லையா. அதனால நம்ம தான் எதனா யுக்தி சொல்ல வேண்டிய ஸ்தித்தில ஸ்திரீகளே இருப்பா சமயத்துல. அதனால இவாளெல்லாம் பிரபுன்னு சொன்னாக்கா லௌகிகமான ஏதோ வார்த்தையில ஹே பர்த்தா அது ஹே பிரபு அப்படின்னு நாடகத்துலதான் சொல்ல முடியுமே தவிர நாடகத்துலதான் கேட்க முடியுமே தவிர டைரக்டா நடக்குமானா நடக்காது. ஆனா சர்வசமர்த்தனான பிரபு பெருமாளை மட்டும்தான் பிரபுன்னு சொல்ல முடியும். ஆனா இந்த இடத்துல பிரபுன்ற சப்தம் காலத்துக்கு சொல்றது. ந காலஸ்தத்ர வை பிரபுஹூ தத்ர காலஹா ந பிரபுஹூ வை அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்க காலத்தை சிருஷ்டி பண்றார் ஆனா காலம் ஒரு சாமர்த்தியமும் இல்லாததாதான் இங்க இருக்கும். காலம் இருக்கும் ஆனா காலத்துக்கு சாமர்த்தியம் கிடையாதுன்னு அர்த்தம். இல்லைன்றதுக்கு என்ன அர்த்தம்? ந காலஹா ந காலஹா பிரபுன்னு அர்த்தம். இந்த காலமானது இந்த இடத்துல பிரபு இல்ல சாமர்த்தியம் உடையது அல்ல. என்ன சாமர்த்தியம் வேணும் அப்படின்னா வஸ்துக்களுக்கு வயசார தன்மையே கொடுக்கறது தானே காலத்தினுடைய கால தத்துவத்தினுடைய ஒரு காரியம். காலம் என்ன பண்ணும்? 100 வருஷம் ஆயிடுத்து 200 வருஷம் ஆயிடுத்துன்னா 100 இயர்ஸ் ஓல்டு 200 இயர்ஸ் ஓல்டு 1 இயர் ஓல்டு 1 மந்த் ஓல்டு எதுவா இருந்தாலும் ஓல்டு தான். காலம் எல்லாத்தையும் ஓல்டு ஆக்கிடும். எவ்ரி ஃப்ரெஷ் திங் வில் ஆல்சோ பிகம் ஓல்டு. அதுதான் ஓல்டு ஆக்கிறது தான் காலத்தினுடைய சுபாவம். ஆனா இந்த இடத்துல என்னடானா அந்த இடத்துல காலத்துக்கு சாமர்த்தியம் கிடையாது. காலம் ஒருவனுக்கு வயதான தன்மையை கொடுக்காது. என்றும் 25 வயசுலயே இருப்பான் நித்யன் முக்தன். இங்க நித்யன் எப்பவும் அப்படியே தான் இருப்பான் 25 வயசு. இங்க இருந்து போறவாள் என்னடா அது 25 வயசு நிர்ணயம் பண்ணிருக்கான். ஏன்னா 25ன்றது ஒரு யுவா அவஸ்தை. அந்த 25 ஏஜ் தாண்டவே மாட்டா. யாரும் கிராஸ் பண்றதே கிடையாது. அங்க 25ல தான் இங்கிருந்து அங்க போய் சேர்றது. 25ல தான் இருப்பா. சோ அதனால நகாலஸ்தத்ரவை பிரபுகுன வஸ்துனாம் காலகிருத பரிணாமம் கிடையாது அப்படின்னு விஷ்ணு புராணத்துல நிர்ணயம் பண்றார். ஏன்னா தத்வேனய சிதச்சிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்க்க ததுபாயக தீருதாரஹா சந்தர்ஷயன் நிரமிமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராயன்னு இன்னைக்கு ஸ்தோத்ரத்ன பாஷ்யத்துல சொல்லிட்டு இருக்கேன். யாருன்னா கேட்டிருப்பீங்க இன்னைக்கு. இன்னைக்கு கேட்டவ யாருன்னா இருந்தாக்க ஞாபகப்படுத்திக்க வேண்டியது. அதுல வந்து தத்துவேன சித்து அச்சித்து ஈஸ்வரன் தத் சுவாவம் போகா அபவர்கா அபவர்கான மோக்ஷம். அந்த மோக்ஷத்தை பத்திய சுவாவங்கள் என்ன அதெல்லாத்தையும் அங்க விஷ்ணு புராணத்துல விஸ்தாரமா சொல்றாருன்னு சொன்னாரே. இங்க சொல்றாரு பாருங்க. நகாலஸ் தத்ரவை பிரபு காலம் சபச்சதே தத்ர நகாலஸ் தத்ரவை பிரபு அப்படின்றதா மோக்ஷத்தை அங்க வர்ணிக்கிற பிரகரணத்துல சொல்லியிருக்கார் அப்படின்னு. ஏன்னா மோக்ஷத்தையும் வர்ணிக்கணுமோ இல்லையோ அதான் சொல்றாரு. போக அபவர்க ததுபாய அதை அடைவதற்கான வழி கதி என்ன எப்படி போறோம் அர்ச்சனாதிகத்தி என்ன எல்லாத்தையும் சிந்திச்சிருக்கார் அந்த புராண ரத்னத்துலன்னு. அந்த புராண ரத்னம் பண்ண வியாசருடைய தகப்பனாரான பராசரருக்கு என்னுடைய பிரணாமம்னு பிரணாமங்களை நாதமுனிகளுக்கு பிரணாமம் தெரிவிச்சுட்டு அவருக்கு தெரிவிக்கிறாருன்னு அங்க நிவேதனம் பண்ணிருக்கேன்.
அதே மாதிரி இந்த இடத்துலயும் அதே மாதிரி இந்த மோட்சத்தை பத்திய சுரூபத்தை விஷ்ணு புராணத்துல நக்காலம்ச பச்சத்தே தத்திர நகாலஸ்தத்ரவே பிரபுன்னு சொல்றார். அததான் இங்க எத்காலாத் அபச்சேலிமம்னு சொல்றார். பச்சேலிம்னா அது பச்சேலிமானஹான அது கேளிமர கேளிமர உபசங்கியானம்னு சூத்திரத்தினால கேளிமர்னு ஒரு பிரத்தியம் ஒண்ணு விதிக்கிறார். அது காலாத் அபச்சேலிம் பச்சேலிமம்னா என்னன்னாக்க பக்குவமாக கூடியதுன்னு அர்த்தம். அபச்சேலிமம்னா பக்குவமாகாததுன்னு அர்த்தம். காலத்தினால் பக்குவமாவதில்லை, இங்க எந்த பதார்த்தங்களும் காலத்தினால் பக்குவமாவதில்லை அவனா. ஏன்னா அது அப்படியே இருக்கும், அது ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். காலாத் அபச்சேலிமம் அப்படின்ற சப்தத்தை இங்க சொல்றது தான் அங்க நகால சத்ரவை பிரபுன்றதுக்கும் அர்த்தம். அங்க காலகிருத்தமான பரிணாமங்கள் காலஹா ந பிரபு காலா இஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் பிரிங்கிங் எனி திங் ஓல்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஓல்டேஜ் இஸ் நாட் பாசிபிள். அங்க தனியா ஓல்டேஜ் தனியா ஓல்டேஜுக்காக தனியா ஒரு ஆசிரமம் பண்ணி வைக்க வேண்டிய அவசியம் அங்க கிடையாது. சா அதே மாதிரி சுரபுரி எத்கச்சதோ துர்கதிஹி. இந்த சுரபுரி இருக்கே பிரம்மாதி லோகங்கள்லாம் இருக்கே, தேவலோகம் முதலானவைகள்லாம் இருக்கே, தேவலோகம் என்ன, அதுக்கு மேல் லோகங்கள் என்ன, அதுக்கப்புறம் சத்தியலோகம் என்ன, இதெல்லாம் என்னடான்னா எங்க போறவாளுக்கு எந்த மோட்சத்துக்கு போறவாளுக்கு ஏத்துன்ற சப்தத்தால மோட்சத்தை தானே சொல்ல முடியும். ஆரம்பத்துல இருந்தே எத்து தூரே மனசா எதேவ எது அத்தியுதம் எத்து காலாத் அபச்சேலிமம் எத்கச்சதா சுரபுரி துர்கதி. எந்த இடத்துக்கு போறவாளுக்கு எந்த மோட்சத்துக்கு போறவாளுக்கு சுரபுரி என்பதானது துர்கதி, நரகம் மாறி இருக்கிறதோ, இதெல்லாம் நரகம்தான். ஏதேவை நிறையாஸ்தாத்த ஏதேவை நிறையாஸ்தாத்த லோகஸ்ய பரமாத்மனஹான்றதாக இதெல்லாம் ஏதேவை நிறையாஸ்தாத்தன்னு ஒரு டக்குன்னு ஞாபகம் இல்லை பூர்த்தியா. ஏதேவை நிறையாஸ்தாத்த லோக பரமாத்மனஹான்றதாக தேவஸ்ய பரமாத்மனஹான் ஒரு பதத்தை போட்டு நாங்கெல்லாம் சொல்லிடுவோம், மேனேஜ் பண்ணிடுவோம். அப்படி கணக்க இல்லைன்னாக்க அந்த கரெக்டா ஞாபகம் வரலன்னா எங்களுக்கு கவலை கிடையாது. ஏதேவை நிறையாஸ்தாத்த தேவஸ்ய பரமாத்மனஹா அப்படின்னாலும் அது சரியா போயிடும். அதனால அவர் என்ன சொல்றாரோ அதை சொல்லணும் இல்லையோ. ஏதேவை நிறையாஸ்தாத்தன்னு சொல்றாரு. இதெல்லாம் எங்க வந்ததுன்னா ஏதேவை நிறையாஸ்தாத்த ஸ்தானசிய பரமாத்மனஹா தேவசிய இல்ல ஸ்தானசிய, அது ஏதோ ஒரு ஷட்டி பக்தி தான் அந்த இடத்துல தேவை. தேவசியன்னு போட்டேன், ஸ்தானசியன்னு இருக்கு மூலத்துல. ஏதேவை நிறையாஸ்தாத்த ஸ்தானசிய பரமாத்மனஹா அந்த பரமாத்மாவுடைய ஸ்தானத்தை பார்க்கச்ச இந்த சொர்க்கலோகம் சத்தியலோகம் இதெல்லாம் வந்து ஒரு நரகம் மாதிரி அப்படின்னு சொல்லிடுறார். அதனால அதுவும் விஷ்ணு புராண வச்சனம் தான். அதுவும் ஏதேவை நிறையாஸ்தாத்த ஆன்றதும் விஷ்ணு புராண வச்சனம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். இது ஸ்மிருதேகேன்னு இருக்கு, அது விஷ்ணு புராணம் தான். அதனால இந்த அதனுடைய சுபாவத்தெல்லாம் அவர் தான் விஷ்ணு புராணத்துல பராசரர் தான் விஸ்தாரமா அந்த மோட்சத்தை பத்தி எல்லாம் பேசுறார். அதனால காலாத அபச்சேலிமம் சுரபுரி எத்கச்சதா துர்கதிஹி சாயுஜ்யசே எதேவ சூதிஹி. இதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயத்துல நிறைய வாக்கியார்த்தங்கள் உண்டு, நிறைய சூக்மமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் உண்டு. அதனாலதான் அன்னைக்கு இதை முடிச்சிட வேண்டாமேன்னுட்டு லெங்க்தன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கே இப்பதான் நம்ம அப்ரோச் ஆறோம். சாயுஜ்யஸ்ய எதேவ சூதிஹி, சாயுஜ்யம் என்று சொல்லக்கூடிய மோட்சம் இருக்கே அதுக்கு எதுதான் உற்பத்தி ஸ்தானமோ பரமாத்ம சயுக் அப்படின்னு கூடவே பெருமாளோட கூடவே இருக்கிறதுன்றது தான் சயுக் அப்படின்னு. சயுக் அப்படின்ற சப்தம் வந்ததுன்னா சயுக் சயுஜவ் சயுஜஹா அப்படின்னு சயுஜ சயுஜஸ்ய பாவகா சாயுஜ்யம் அப்படின்னு சாயுஜ்யம்ன்ற சப்தத்துக்கு நிர்வச்சனம் சொல்லுவா. அந்த சாயுஜ்யம்னு இருக்கே அந்த சாயுஜ்யத்துக்கு எதுதான் சூதி உற்பத்தி ஸ்தானமோ அப்படின்றதாக சாதிக்கிற. அதாவது லோகத்துல அநேக விதமான மோட்சம் சொல்ற. சாயுஜ்யகம் சாயுஜ்யகம் சாஷ்டிதாகும் சமான லோகதா ஈயந்தீன்றத வேதமும் சாயுஜ்யம் தேவா தேவதானாகும் சாயுஜ்யகம் சாஷ்டிதாகும் சமான லோகதா ஈயந்தின்னு சொல்றது. அந்த சாயுஜ்யம்னு ஒண்ணு சொல்றது சாஷ்டிதான்னு ஒண்ணு சொல்றது. அதாவது சமானா யுகு யுகு எயோஹோ தௌ சயுஜௌ சமானமான யோகம் சம்பந்தம் இவருக்கு அவரால அவருக்கு இவரால அது சாயுஜ்யம், அதுதான் சாயுஜ்யம்னு சொல்றோம். அது என்ன பண்றார் சாமரஸ்யம் ஹி சாயுஜ்யம் வதந்தி பிரம்மவாதினஹான்றதாக சாகடாயனர் சாதிக்கிறார். சாகடாயனர்ன்ற ஒரு மகர்ஷி என்ன சொல்றார் சாமரஸ்யம் ஹி சாயுஜ்யம் வதந்தி பிரம்மவாதினஹான்றார். பிரம்மவாதிகள் சமமான ரசம் இருக்கிற தன்மை
பெருமாளும் ஒரு சேத்தனும் சேர்ந்தால் அங்க இருக்கிற ரசம் இங்க, இங்க இருக்கிற ரசம் அங்க போய் சேர்ந்து. இது நம்ம சாதாரணமா பாக்கச்சியே பண்டிதாள் பாமராளோட சாமரஸ்யம் வச்சுக்க முடியுமாடானா, முடியாதுன்றோம். இந்த லோகத்துல, இந்த லோகத்துல பண்டிதன் பாமரன் இருக்கான், ஒருத்தன் நல்ல விஷயம் தெரிஞ்சவன், ஒருத்தன் வந்து ஒண்ணுமே வாசிக்கல. இவா ரெண்டு பேருக்கும் சாமரஸ்யம் வருமாடானா, வராதுன்னு லோகத்துல இருக்கவா சொல்றா. ஆனா ஞானிகள் பிரம்மவித்துகள் என்ன சொல்றா, சாமரஸ்யம் உண்டுன்றா. என்னன்னா நம்ம ஏன்னா பெருமாளுக்கும் ஒரு சேத்திரனுக்கும் சாமரஸ்யம் உண்டா இருக்குமான்னு கேட்டுண்டாக்க, நம்ம லோகத்துல இருக்கான்னு பார்த்து தெரிஞ்சுண்டு, லோகத்திலயும் அது கிடைக்குமா கிடைக்காதான்னு பார்த்துதான் அங்க சாமரஸ்யம் இருக்கா இல்லையான்றதையும் நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். எல்லாம் இதே மாதிரி அங்கேயும் ஆயிடுச்சுனா கஷ்டமாயிடும் பாருங்க. ஆனா வாஸ்தவாள் பண்டிதாக சமதர்சினா சுவிசெய்வ ஸ்வபாகேஷு, பண்டிதா சமதர்சினகான்றதாக ஒரு சேத்தனன் இன்னொரு சேத்தனனோட சாமரஸ்யத்தோட தான் இருந்தாக வேண்டும் என்பதுதான் முதிர்ந்த ஞானிகள் அவர்களுடைய விவகாரம், அவர்களுடைய ஞானத்துல தெரியறது நம்மளுக்கு. ஏன்னா இதுவும் ஆத்மஸ்வரூபம், தஸ்யாத்ம பரதேகேஷு சதோப்பி ஏகமயம் ஹியத்து விஜானம் பரமார்த்தோஹி ஞானினஹா அதத்திய தரிசினஹா, ஞான அதத்திய தரிசினஹா. அதாவது என்னன்னா அதத்திய தரிசிகள் தத்துவம் தெரியாதவாதான் அது வேற இது வேறன்ற மாதிரி பாக்குறாளே தவிர, ஐக்கியரசியம் வரணும்னா இதுவும் ஆத்மஸ்வரூபம் வந்து ஞானஸ்வரூபம் தான், அதுவும் ஞானஸ்வரூபம் தான், இங்கேயும் அந்தர்யாமி பரமாத்மா தான், இதே அந்தர்யாமி பரமாத்மா தான் அங்கன்றதாக பண்டிதாக சமதர்சினாக பவந்தின்னு இந்த லௌகிகத்துல வஸ்துதா அப்படின்னு நினைச்சுக்கிறது. ஏன்னா இந்த ஜாதி பேதங்கள் அந்த பேதங்கள் இந்த பேதங்கள்லாம் பேதே அபத்வஸ்தே நாஸ்தி அனாவரணோகி சகான்னு அவனுக்கு ஆவரணமே கிடையாது. இதெல்லாம் மேற்போர்வைகள், இந்த மேற்போர்வைகள்லாம் எடுத்துட்டாக்க எல்லாரும் ஞானிகள் தான், எல்லாரும் ஞானஸ்வரூபமானது தான் ஆத்மா. அது சூக்மமா அது வந்து சங்கோச்ச விகாசங்கள் உண்டே தவிர, சங்கோச்ச விகாசங்கள் இல்லாத ஒரு ஸ்தித்தின்னு ஒண்ணு ஏற்பட்டதுன்னா, வாஸ்தவிகமான ஸ்தித்தியானது ஏற்பட்டதுன்னா அது வந்து சச்சானந்தியாய கல்பத்தே சச்சானந்தியாய கல்பத்தேன்றதாக அனந்தமாக அது சர்வஜத்துவத்தை அந்தர்பாவிதமாக அபகத பாப்மத்வாதி குணாஷ்டக விசிஷ்டமாகத்தானே இருக்கும் எந்த ஒரு சேத்தனனும். அதனால அவ வந்து அந்தர்யாமி திருஷ்டியா அதை பார்த்து எல்லா வஸ்துக்களுடைய சமானத்தைய புரிஞ்சுக்கிறவர்கள் ஞானிகள் அப்படின்ட்டு இந்த தாரதமியம் இல்லாம தாரதமிய புத்தி இல்லாம பாக்குறது கூட ஒரு சாஸ்திரிய திருஷ்டி தான்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியறது. இந்த இடங்கள்ல ரொம்ப சூக்ஷ்மம் இதெல்லாம், இதெல்லாம் இந்த லோக விவகாரத்துல போய் சொல்லிட்டோம்னா மாட்டின்றோம். அதனால லோக விவகாரத்துக்காக சில ஏற்பட்ட விஷயங்கள் இருக்குதான் இருக்கும். ஆனா ஞானிகள் அதையும் மீறி சுனிச்சைவ சொபாகேஷு பண்டிதா சமதர்சினஹான நாயா இருக்கட்டும், அது சண்டாளா இருக்கட்டும், பிராமணனா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை பார்த்து அவர்கள் சமமாகத்தான் எல்லோரையும் கௌரவிப்பார்கள் என்பதாக அந்தர்யாமி திருஷ்டியா நம்ம எல்லாரையும் நன்னாதான் பார்க்கணும் அப்படின்றதுதான் தத்துவம். அதை பத்தி பேசினோம்னா நம்மளுக்கு சம்பிரதாயத்துல வீணா வந்து தப்பான எண்ணங்கள் வந்துடும். ஏன்னா சம்பிரதாயஜால் சொல்றிருக்கிற விஷயங்கள் லௌகிக்க வைதிக உபயசாதாரணமா சொல்றிருக்காவா, அதனால நம்ம அங்க அவ சொன்னது தப்புன்னு சொல்றதுலயும் தாத்பரியம் இல்லை, அதனால அந்த மாதிரி புரிஞ்சுக்காதவா இல்ல அவான்றதுலயும் தாத்பரியம் இல்லை, நம்ம புரிஞ்சுக்க கூடாதுன்றதுலயும் தாத்பரியம் இல்லை. இது நடுவுலயும் ஆத்மாவானது சுத்தமான ஸ்வரூபமானது ஒரே மாதிரிதான் இருக்குமே தவிர அதுல ஜாதி பேதங்கள் வர்ண பேதங்கள்லாம் இருக்காதுன்றதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். அதனால அதை சொல்றேன், ஏன்னா நம்மளே நம்ம எத்தனையோ ஆழ்வார்களை அந்த மாதிரி திரஸ்கார திருஷ்டியா பார்க்க கூடாதுன்றத நம்ம புரிஞ்சுட்டு இருக்கச்சே, எல்லாரையும் பாக்கத்துலயும் எல்லா இடத்துலயும் அதே பரமாத்மா அந்தர்யாமியா இருக்கச்சே பாக்கத்துல என்ன தப்பு அப்படின்னாக்கா, அது வந்து லௌகிகமான தர்மசாஸ்திராதி நியமங்களுக்கு விருத்தமா இருக்கிறதுனால நம்ம ஆச்சரணத்துல வச்சுக்கல, சிஷ்டாச்சரணத்தை நம்ம ஃபாலோ பண்றோம் அவ்வளவுதான். அதனால தெரிஞ்சுக்க வேண்டிய வஸ்து என்னதுன்னா நம்மளும் எல்லாரும் ஒரே மாதிரியான அந்த ஆத்மாவை பார்க்க தெரிஞ்சின்றவாதான் அப்படின்றத ஒண்டி நம்ம ரொம்ப ரகசியமாக வச்சுக்கணும், நம்ம விஷயத்த வச்சுக்கணும் மனசுல, நம்ம ஆச்சரணத்திலையும் கொண்டு வரணும். அந்த சாயுஜ்யம்னா என்ன, சாஷ்டிதானா என்ன, அந்த உபனிஷத்துல வர்ற என்னதுடான்னாக்க, சாயுஜ்யத்துக்கும் சாஷ்டிதைக்கும் ரொம்ப சின்ன வித்தியாசம் தான். அதை சாதிக்கிறார் உபயோரத்ர போக்தவ்யஸ்ய அவிசிஷ்டதா சாயுஜ்யம், சாயுஜ்யம் உபயோரத்ர போக்தவ்யஸ்ய அவிசிஷ்டதா. சாயுஜ்யம் என்பது போக்தவியமான வஸ்து சமானமா இருக்குன்றது, இந்த போக்தவியமானது மோட்சம் இருக்கே அது போக்தவியமான பகவத் ஸ்வரூபம் இருக்கே அது சமானம் தான்,
அப்படின்னு சொன்னா அது சாஹித்யம். சாஷ்டிதா தத்ர போகசிய தாரதமிய விஹீனதா. சாஷ்டிதான்னா என்னன்னா அங்க போய் தாரதமியம் இல்லாம இருக்கிறது. இப்போ என்னதான் இருந்தா கூட ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு புளியோரையை பண்ணி கோவில்ல கொடுத்தாக்க அதை அந்த புளியோரையை பண்ணவன் சாப்பிட்றதுக்கும் அந்த சுவாமி சாப்பிட்றதுக்கும் அதை யார் பண்ண சொன்னாரோ அவர் சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் உண்டு. அவர் என்ன பண்ணுவார், ரொம்ப அற்புதம் சுவாமி என்ன பண்ணுவார், இவர் அற்புதம்னு சொல்ல முடியாது, தான் தானே பண்ணிருக்காரு. அது ஒன்றும் இல்லாமல் அவர் நிறைய வேண்டிய அளவுக்கு நல்லா சாப்பிடலாம், இவர் கொஞ்சம் தான் சாப்பிட்டு மீதி எத்தனையோ பேர் இருக்காளே அவளுக்கெல்லாம் வேணுமேன்னு வைக்க வேண்டியதாக இருக்கும். அதனால இந்த ஒரு ஆனால் வந்து டேஸ்ட் ஒன்று தான், டேஸ்ட் ஒன்னா இருந்தா கூட தாரதமியம் இருக்கும். இந்த தாரதமியம் கூட கிடையாது அந்த மோட்சத்துலன்றதுனால அதை சாஷ்டிதான்ற சப்தத்தினால சொல்றான்றதாக ஒரு வித்தியாசமானது இந்த சாயுஜ்யத்துக்கும் சாஷ்டித்தைக்கும் சொல்லியிருக்கா. அது மட்டும் இல்லாம சாயுஜ்யம்தான் உசந்த கல்பம், லோகேஷு விஷ்ணோர் நிவசந்தி கேச்சித் சாலோக்கியம் சமீபம் ருச்சந்தி ச கேச்சித் அந்யே சாஷ்டிதா அந்யேத்து ரூபம் சதிருஷம் பஜந்தே சாதிருஷ்ய மோக்ஷம் சாயுஜ்யம் அந்யே சத்து மோக்ஷ உக்தான்றதாக பாகவதம் சொல்றது. பாகவதம் என்ன சொல்றதுன்னா சாயுஜ்யம்ன்ற மோக்ஷம் தான் உசந்தது, பரமசாமிய சாமியாபத்தின்ற சாயுஜ்யம் இருக்கே அந்த சாயுஜ்யஸ்ய எதேவ சூத்தி நீங்க சாதிக்கிறார் பாருங்க. அந்த சாயுஜ்யம்ன்றது சாலோக்கியம் சாமீபியம் சாஷ்டிதா சாதிருஷ்யம் இப்படியான மோக்ஷத்தெல்லாம் சொல்றாளே. பரமாத்மாவுக்கு என்ன வேஷபூஷங்கள் இருக்கோ அதே வேஷபூஷங்கள் இவனுக்கு இருந்தா சாதிருஷ்யம், அவனும் இவனும் ஒரே லோகத்துல இருக்கிறதுன்றது சாலோக்கியம், அப்புறம் சாமீபியம்ன்றது பக்கத்துல இருக்கிறதுன்றது சாமீபியம், இது எல்லாத்த காட்டிலும் வசந்தது சாயுஜ்யம், அதுதான் மோக்ஷம்னு சொல்றான்றதாக ஸ்ரீமத் பாகவதம் காமிக்கிறது. மறுபடியும் ஸ்லோகத்தை சொல்றேன், லோகேஷு விஷ்ணோர் நிவசந்தி கேச்சித்துன்ற சாலோக்கியம் சமீபம் ருச்சந்தி ச கேச்சித் அந்யேன்னு சொன்ன சாமீபியம் அந்யேது ரூபம் சதிருஷம் பஜந்தே அதே சமானமான ரூபம், பெருமாளுக்கு என்ன ரூபம் அதே ரூபம் வருதுன்னு சில பேர் சாரூபியம் மோக்ஷம் சொல்றா, சாயுஜ்யம் அந்யே இன்னும் சில பேர் சாயுஜ்யத்தை சொல்றா, சத்து மோக்ஷ உக்தா அந்த சாயுஜ்யம் தான் மோக்ஷம். மோக்ஷம் சாலோக்கிய சாரூபியம் பிரார்த்தையேன கதாச்சன இச்சாமியம் மகாபாகோ சாயுஜ்யம் தவ சுப்ரதன்றதாக ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல சௌனகர் சாதிக்கிறார். வந்து ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல சௌனகர் சாதிக்கிறார்னா என்ன, சௌனகர் வந்து டைரக்டா ஜிதந்தே ஸ்தோத்திரம் எழுதினவர் கிடையாது. சௌனகர் இத தான் கிரகிச்சத சொல்றார் அவ்வளவுதான். சௌனகர் சொல்றாருன்றத காட்டிலும் யார் சொல்றதா சொல்லணும்னா, இந்த ஏகதர் திதர்ன்ற மகர்ஷிகள் நித்தியம் பெருமாளிடத்துல க்ஷீராப்திசாயியான பெருமாளிடத்துல ஒரு அஞ்சு ஜிதந்தே ஸ்தோத்திரத்தை அங்க கொண்டு போய் அங்க நிவேதனம் பண்றா, பஞ்சகால பராயணாளா இருக்காவா, ஒவ்வொரு சமயத்துக்கும் ஒவ்வொரு ஜிதந்தே ஸ்தோத்திரம் சொல்றா. அதுல இந்த த்வித்திய ஜிதந்தே ஸ்தோத்திரத்துல வர விஷயம் இது, மோக்ஷம் சாலோக்கிய சாரூபியம் பிரார்த்தையே ந கதாச்சன. இதை எங்க என்ன க்ஷீராப்திசாயியான பெருமாளிடத்திலேயே நிவேதனம் பண்றதுனால இதுக்கு பிராமணியம் அதிகம். என்ன சொல்றதுன்னா, இந்த ஜிதந்தே ஸ்தோத்திரம் வந்து ஏகதர் த்விதர் த்ரிதர்ன்ற மூணு மகர்ஷிகள் பெருமாளுக்கு இந்த நித்தியம் பெருமாள் எழுந்திருக்கச்சிலேருந்து ஆரம்பிச்சு இந்த ஒவ்வொரு ஜிதந்தேவை ஒரு நாள் ஃபுல்லா விஜயாபனம் பண்ற அஞ்சு காலமாக பிரிச்சு பஞ்சகாரண பாராயணால்னு அவாதான் பாஞ்சராத்திரத்துக்கு வழிவகுத்தவர்கள். அந்த மகரிஷி என்ன பண்ணார், ஒரு தடவை நாரதர் அப்படி போய் தெரிஞ்சுன்னுட்டார் இந்த விஷயத்த. நாரதர் தெரிஞ்சுன்னு வந்தது இல்லாம அவர் பிரம்மாண்ட போய் சொல்லிட்டார், இது மாதிரிலாம் லோகத்துல நடக்கிறது, அந்த லோகத்துல உமக்கு தெரியாத இங்க வருமா உட்காந்துருக்கிறேயா, அப்பாவோட என்னென்ன விஷயங்கள்லாம் அங்க நடக்கிறதுன்னே தெரிஞ்சுக்காத இருக்கிறே அப்படின்னு ஒரு கலகம் மூட்டிட்டு போயிட்டார் அவர் பாட்டு. அப்படியான்றதாக அவர் தெரிஞ்சுட்டு இந்த விஷயத்த தானும் அதே பஞ்சகால பராயணரா இருக்க ஆரம்பிச்சிட்டார் பிரம்மா. அந்த பிரம்மா என்ன பண்ணார், அப்புறம் சௌனகருக்கு இத உபதேசம் பண்ணார். இப்படி பாகவதத்துல அது இப்படி வந்து அது சௌனகர் உபதேசிக்க அதுக்கப்புறம் வியாசர் என்ன பண்ணார்னா மகாபாரதத்திலேயே இதனுடைய மகிமையே போட்டு விட்டார். பாஞ்சராத்திரத்தினுடைய பாஞ்ச மகிமையையும் அங்க ஜிதந்தே ஸ்தோத்திரத்தினுடைய மகிமையும் அதை ஏகதர் திதர் திருதர்ன்ற மகர்ஷிகள் அங்க நித்தியம் பிரதிதினம் பெருமாளுக்கு நிவேதனம் பண்றான்ற விஷயத்தையும் அங்க மகாபாரதத்துல விஸ்தாரமா வர்ணிச்சுட்டார். அதனாலதான் அதை சௌனகர் கேட்டு சொல்றதாக, சௌனகர் பெரிய மகாமேதாவி, அவர் இந்த விஷயத்த தெரிஞ்சுட்டு அவர் அவர் மூலமாக புராணங்களுக்கு வருது. அதனால இத சௌனகர் சொன்னார்னு சொல்றார், மோக்ஷம் சாலோக்கிய சாரூபியம் பிரார்த்தையேன கதாச்சன, சாலோக்கியத்தையோ சாரூபியத்தையோ நாம் பிரார்த்திக்கல சுவாமின், அடியன் ஆசைப்படுறது சாயுஜ்யம் தவ சுப்ரத, ஹே சுப்ரத நான் ஆசைப்படுறது சாயுஜ்யம்ன்ற மோக்ஷம் தான்.
அதே மாதிரிதான் இந்த உபனிஷத்தும் சாயுஜ்யத்தை பத்தி சொல்றது. துவாசுபர்ணா சயுஜா சகாயா சைஜயோ சைஜோஹோ பாவகா, அந்த சயுஜோஹோ பாவகா சாயுஜ்யம்னு சொன்னோமே அந்த சாயுஜ்யத்தை தான் இந்த சயுஜான்ற சப்தத்தினால முண்டகோபனிஷத்தும் சொல்றது. அதையே தான் என்ன பண்றதுன்னா யாதவ பிரகாசரோட ஏதத்தி துர்லபதரம் லோகே ஜென்ம எதிதிருஷம்ன்ற கீதையை வியாக்கியானம் பண்ணச்சே அதுல மோட்சத்துல தாரதமியங்கள்லாம் இருக்கு சாதிச்சுட்டாரு. அவர் பாட்டுக்கு என்ன பண்ணார், மோட்சத்துல நிறைய தாரதமியங்கள் இருக்குன்னுட்டு ஒரு பெரிய பங்கியை போட்டிருக்காரு. அத சுவாமி தாத்பரிய சந்திரிக்கையில யாதவ பிரகாசருடைய வசனமாக எடுக்கிறார். ஆனா அந்த யாதவ பிரகாசருக்கு எங்க இதுக்கெல்லாம் பிரமாணம் கிடைச்சதுன்னு தெரியல. அவர் என்ன பண்றாருன்னா, ஆனா ஒண்ணு பாஞ்சராத்திர ஆகமத்தை நம்மளை காட்டிலும் அதிகமா இந்த யாதவ பிரகாச மதத்தை சேர்ந்தவா அலசி பார்த்திருக்கா. அதனால இப்ப என்ன சொல்றாருன்னா, சதேஸ் பஞ்சாசத் நியாயம்னு ஒரு நியாயம் 100-50 இருக்கதானே இருக்கும் உள்ள. அந்த மாதிரி சாதோக்கியமா இருக்கட்டும், சாரூப்பியமா இருக்கட்டும், சாஷ்டித்தையா இருக்கட்டும், எல்லாம் சாயுஜத்துக்குள்ள அந்தர்கதம் சதே பஞ்சாசன் நியாயேனு. இதை பத்திய சித்தாந்தங்களை பத்தி நிறைய விஷயங்கள், இன்னும் நிறைய விஷயங்கள் அங்கங்க சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகனும் வந்து ரகசியத்ரய சாராதி கிரந்தங்கள்ல இதை பத்தி எல்லாம் தனித்தனியா விமர்சனம் பண்ணியிருக்கார். கூரத்தாழ்வானும் சாயுஜ்யம் சாயுஜ்யம் உஜ்வலம் உஷந்தி இது ஆபரோக்ஷியம்ன்றதாக இது வந்து சாயுஜ்யம்ன்றது உஜ்வலமானதுன்னு சாதிக்கிறார். இந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்து நீங்க தெரிஞ்சுட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சாயுஜ்ய மோட்சத்தை பத்தி நல்லா இன்னும் கிளியர் பிக்சர் கிடைக்கும். சாயுஜ்யசே தேவசு, அந்த சாயுஜ்யம்ன்ற மோட்சத்துக்கு எந்த ஒரு சீவைக்குண்டமான நித்திய விபூதி தான் உற்பத்தி ஸ்தானமோ அந்த எத்வா அதுவா எத் துர்கிரகம் மத்கிராம்ன்ற அதுவா எத் துர்க என்னுடைய இவ்வளவையும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாருன்னா, என்னுடைய வாச்சால சொல்ல முடியாதுப்பா அதை வச்சுக்கோ நீ பேசாம. மோக்ஷம்னா என்ன, என் வார்த்தையால என் எது வர்ணிக்கப்பட முடியாததோ அதுதான் மோக்ஷம் அப்படின்னு எத் துர்கிரகம் மத்கிராம் அப்படின்றதா புதுசா ஒரு விஷயத்தையும் சேர்க்கிறார். ஏன்னா கிரகணம் தாரணம் செய்வ ஸ்மரணம் பிரதிபாதனம் ஊஹோ போஹோர்த்த விஜானம் தத்துவ ஜானம் ச தீகுணாகான்றதாக புத்திக்கினுடைய குணங்கள் என்னன்னா முதல்ல கிரகிக்கிறது, அப்புறம் அதை தாரணம் பண்றது, அதை ஸ்மரணம் பண்றது, அதை 4 பேருக்கு சொல்றது, அதுக்கு மேல ஊகா போகங்கள் பண்றது, அதனுடைய அர்த்தத்தை சரியா தெரிஞ்சுக்கிறது. இதுதான் தத்துவஜானத்தினுடைய தத்துவஜானம் வந்ததுன்னா புத்தி பண்ற காரியம், தத்துவஜானத்துக்காக புத்தி பண்ற காரியம்னு கூட வச்சுக்கலாம். இந்த இல்ல தத்துவஜானத்தை அடையிறது இதெல்லாம் புத்தியினுடைய குணம். புத்தி கிரமேண என்ன பண்ணும்னா விகசிச்சுட்டே போகும். வெறுமை விடுங்கோ நீங்க அதை, அதுவா அதுவா வளரும் அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அந்த மாதிரி நம்ம எதுவும் வாசிக்காத இருந்தோம்னா கூட நம்மளுக்கு ஞானம் வளரதான் வளரும். அது பாட்டுக்கு நம்மளே நம்மளை கேள்வி கேட்டு அதை வளர்த்துட்டே போவோம். இந்த கிராமத்துல எல்லாம் விவசாயிகள்லாம் இருக்கா பாருங்க, நம்மளை காட்டுல அதிகமான ஞானம் இருக்கும் அவங்களுக்கு. நீங்க போய் இன்டர்வியூ பண்ணி பார்த்தாதானே தெரியும், இன்டர்வியூ பண்ணி பார்த்தா அவன் நிறைய விஷயம் சொல்லிட்டு போயிடுவான். ஆஹா ஆஹா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இதுவரை தெரிஞ்சுக்காத விஷயம் எல்லாம் இங்க தெரியறதே அப்படின்னு நம்மளுக்கே தோணும், ஆச்சரியமா தோணும். அதே மாதிரிதான் ஒரு அற்புதமான ஒரு வியக்தி அடையன் ஆந்திர பிரதேசத்துல பார்க்க கிடைச்சார். சின்னஜெயர் சுவாமி திடீர்னு ஒரு விவசாயிய கூப்பிட்டார். விவசாயி அவர், இவர் விவசாயம் பண்றாரு நாங்கெல்லாம் நினைச்சுட்டு இருந்தோம். இல்ல நாளைக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி வந்து ரொம்ப அனாவசியமா மத்த மதங்கள் எல்லாம் துஷ்பிரச்சாரம் பண்ணி தானே தான் இருக்கணும் இந்த லோகத்துல அப்படின்னு நினைக்கிறா. அதுக்காக கன்வர்ஷன் எல்லாம் நிறைய பண்றா. அவ கன்வர்ஷன் பண்ணக்கூடாதுன்னு தடுக்கணும், அதுக்கு அவளோட வாதம் பண்றதுக்காக இவரை ஹெட்டா போட்டிருக்கேன் அப்படின்னார். அது ஒரு விவசாயிய வாதம் பண்றதுக்கு ஹெட்டா போட்டிருக்காரேன்னு அப்படின்னு யோஜனை பண்ணேன். சரி நீங்க எல்லாம் இவரோட ஒரு மீட்டிங் பண்ணுங்கன்னு அனுப்பிச்சு விட்டாரு எங்களெல்லாம். சரின்ட்டு நாங்களாம் மீட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். அவர் எவ்வளவு விஷயம் சொல்றாருன்னா, அவர் வந்து நியாயசாஸ்திரம் வேதாந்த சாஸ்திரம் சாங்கிய சாஸ்திரம் யோக சாஸ்திரம் எல்லாத்தையும் அவர் எங்கேயோ தெலுங்கு புத்தகத்தை வச்சுட்டு அவர் பாட்டுக்கு உழவு முடிச்சுட்டு டெய்லி உழவெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுவார்னா, அவர் டைம் இருக்குச்சு அதெல்லாம் உட்காந்து வாசிச்சு வச்சிருக்கார். எல்லாமே சித்தமா புரிய ஆரம்பிச்சுட்டு அவருக்கு. நம்மளுக்கு எல்லாம் சாஸ்திரம் வாசிச்சாலே புரியாத இருக்கிற சாஸ்திரங்கள்லாம் அவருக்கு கிடுன்னு புரிஞ்சுனே வந்துருச்சு. மொத்தம் 4 வருஷத்துல எல்லாம் ஒவ்வொரு வருஷத்துல ஒவ்வொரு சாஸ்திரம். அதே மட்டும் இல்லைனா வாத விவாதத்தை ரொம்ப கெட்டிக்காரரா இருக்கார். எங்களுக்கு எல்லாம் ரொம்ப ஆச்சரியம். சரி ஞானம்னா நம்ம இப்படிதான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது நினைச்சுட்டு இருந்தோம், அவருக்கு சுலபமாவே பெருமாள் அனுகிரகிச்சிருக்காருன்னு அவரை ஹெட்ஷிப்பா வச்சுட்டு அந்த வாதம் நடந்து அதுக்கப்புறம் இனிமே நாங்க பிரச்சாரம் துஷ்பிரச்சாரம் பண்ண மாட்டோம் இந்த ஊர்ல அப்படின்னு அவ ஒத்துண்டா பாவம். அந்த லெவலுக்கு அவர் கொண்டு வந்தார்.
ஏன்னா இந்த ஞானம்ன்றது என்னதுன்னா அது அதுவாவே வளரக்கூடியது. எப்படி அவர் அவர் உழவரா இருக்கிறதுனால அது சுலபமா கிரகிச்சுட்டான்னு அடியன் விளையாட்டுக்கு சொன்னேன். ஏன்னா பாதிக்கு மேல நம்ம அந்த மருந்து இந்த மருந்து போட்டா வளர்றத காட்டலாம், அதுவாவே வளர்ந்தா நன்னா வளரும், நன்னாவே வளரும், இயற்கை உரத்தை போட்டு வளர்ந்தது. அந்த இயற்கை உரத்தை போட்டு அவர் விளைவிக்கிறவர் இல்லையா, அதனால பெருமாளும் அவருக்கு இயற்கையாவே ஞானத்தை கொடுத்துருக்கார் அப்படின்னு நினைச்சுப்பேன். கிரகணம் தாரணம் செய்வ ஸ்மரணம் பிரதிபாதனம் ஊகஹா அப்போகா அர்த்த விஜானம் தத்துவஜானம் தீகுணா, இதெல்லாம் புத்தியினுடைய குணங்கள் இது, அது ஆட்டோமேட்டிக்கா அது பண்ணிட்டு போகும். ஆனா அதனால என்னடாக்க நம்ம இத வர்ணிக்கிறேன்னு ஆரம்பிச்சு ஒரு வஸ்துவை வர்ணிச்சோம்னா அது தப்பாயிடும். நம்மளால வர்ணிக்க முடியாது அது. அது அந்த வஸ்துவானது தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை தானே ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு எல்லா விதமான காரியம் அது அது பண்ணிட்டு தான் இருக்கு. நித்திய விபூதியும் தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸை தானே ப்ரூவ் பண்ணக்கூடியதான வஸ்து அது. அதனால எல்லாருக்கும் ஒரு நாள்ல ஒரு நாள் மோட்சத்துக்கு போகணுன்ற எண்ணம் இந்த லோகத்துல இருக்க எல்லாருக்கும் கிரமேண வந்துடுறது பாருங்க. ஐயோ இங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, வேற ஒரு லோகம் இருந்தா போறோம் அப்படின்னு தோன்றது. எல்லாம் அவன் என்ன பண்றான், ஏதோ ஒரு வேற ஒரு லோகத்தை தீவுல போயிட்டு இடம் வாங்கிட்டு உட்காந்துருதுன்னு நினைச்சுன்ட்டாவா பாவம். இதை காட்டிலும் மோட்சம்னு ஒண்ணு இருக்கு அதுக்கு போறதுக்கு. இது ஒரு சின்ன, ஏன்னா நம்ம எப்படி கைவல்யமே சின்னது அதுவே கைவல்யம்ன்றது மோட்சமே இல்லைன்னு சொல்றோம், அந்த மாதிரியா இது இதோ ஒரு தீபத்துல போயிருக்கிறது இது ஒரு சின்னதா மோட்சமா வாழ நினைச்சுன்ற வஸ்துதா அதெல்லாம் மோட்சமானா கிடையாது. அதே மாதிரி கைலாசத்துக்கு போறது மோட்சம்னு சில பேர் நினைச்சுட்டு இருக்கா, சில பேர் அதெல்லாம் இதெல்லாம் கிடையாது சுவாமி. எத்தூரே வசசா எதேவ தமச பாரேன்னு யா அயோத்தியேத் அபராஜிதே விதித்தா நாக்கம் பரேணஸ்திதா அப்படின்னு எங்கெல்லாம் அயோத்தியான்னு அபராஜிதான்லாம் பேர் இருக்குன்னு அதுக்கு சொல்றாளோ சாஸ்திரங்கள் சொல்றதோ அப்படிப்பட்ட மோட்சத்தினுடைய சொரூபத்தை யாரும் வர்ணிக்க முடியாது. அப்படியே வர்ணிச்சாலும் அது பைத்தியகார்த்தனமாகவும் அந்த மோட்சத்துக்கே குறையை ஏற்படுத்துவதாகவும் தான் அமையும் என்பதும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமான அப்படின்னால துர்கிரகம் மர்கிறான்னு ஒத்துண்டர். முதல்ல எல்லாம் வர்ணிக்க ஆரம்பிச்சார், சரி ஏதாவது நாலு விசேஷம் சொல்லலாமே நித்திய விபூதிக்கு அப்படின்ட்டு போங்கயா, எதுவும் என்னால நிரூபணம் பண்ண முடியல, நான் என்ன சொன்னாலும் அது அதை காட்டிலும் இன்னும் வசதியா இருந்தது, அதனால பேசாம துர்கிரகம் மர்கிறான்னு சொல்லிட்டு தத் விஷ்ணு பரமம் பதம் தவகதே மாதா தவாம் சவாம் நாசிஷு. அப்படிப்பட்ட அந்த தத் விஷ்ணு பரமம் பதம் இருக்கே அது தவகதே மாதா, உனக்காக அல்லவாமா அதுவும் கிரியேட் பண்ணப்பட்டது. உபய விபூதிக்கும் நாதனான அவன் ரெண்டு விபூதியும் ஒண்ணு லீலா விபூதியாகவும் ஒண்ணு நித்திய விபூதியாகவும் வைத்து கொண்டு லீலா எப்பவும் என்ன பண்ணுவான், ஒரு வீடு கூட கட்டினா கூட ஃபர்ஸ்ட் ஃபுளோர் கீழே ஒரு கிரவுண்ட் ஃபுளோர், கிரவுண்ட் ஃபுளோர்ல பண்ண வேண்டிய காரியம் வேற, மேல அங்க பண்ண வேண்டிய காரியங்கள் எழுதுறது படிக்கிறது லைப்ரரி வச்சுக்கிறது அது தனி, கீழே தலிகை பண்றது வெறும புழங்குற இடங்கள் அது தனி. ஏன்னா நம்மளுக்கே வந்து ஒரு ரிலீஃபுக்கு வேற இடம் மேலதான் தேவைப்படுறது. அதே போர்லையானாக்கா சில பேர் ஏழு மாடி எட்டு மாடி கட்டிக்கிறா, எட்டு மாடி கட்டிக்கிறா எட்டு, அதுல ஒன்னு ஃபிளைட்டை இறங்குறதுக்கு ஒன்னு வச்சுக்கிறா, இன்னொன்னுல கார்கள்லாம் வந்து தங்குறதுக்கு வச்சுக்கிறா, இன்னொன்னுல ரிலேட்டிவ்ஸ் வர்றதுக்குன்னு ஒன்று வச்சுக்கிறா, இன்னொன்னுல பிள்ளைகளுக்கெல்லாம் ஒன்று இப்போ இன்னும் ரெண்டாவது பிள்ளைக்கு ஒன்று கொடுக்குறா, அதுக்கப்புறம் தனக்குன்னு ஒன்று தனக்கு மேல ஆஃபீஸ்னு ஒன்று, இப்படியாக ஏழு ஏழு மாடி கட்டி ரொம்ப பிரமாதமா வீடுகளை வச்சுக்கிறா இல்லையா. அந்த மாதிரி எல்லாருக்குமே மேல மேல போறதுலதான் எண்ணங்கள், மேல விமானம் வந்து இறங்குது. அந்த மாதிரி வைமானிக்கால் தானே தன்னை தேவதைகள் மாதிரி நினைச்சுட்டு இருக்கும், விமானம் இருந்தா தேவதைகள் வைமானிக்கால்னு பேர வாழ்க்க. அந்த மாதிரியாக எல்லாருக்கும் மேல மேல போறதுல தானே ஆசை, அதனால தத் விஷ்ணு பரமம் பதம்ன்றது மேல இருக்கிற வஸ்து பரமம் பதம். அது யாருக்குடான்னா தாயாருக்குன்னு தனியா பண்ணிருக்க. தாயார் என்ன பண்றா, எனக்கு கிடைச்சது எல்லாருக்கும் கிடைக்கணும்ன்ட்டு என் குழந்தைகளுக்கெல்லாம் உண்டுன்ட்டா பெருமாள்கிட்ட தத்ரீல்னு வந்து நம்மளே என்ன பண்ணுவோம், ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுட்டு வருவோம், கஷ்டப்பட்டு ஒரு கொஞ்சம் சம்பாரிச்சுன்னு வந்தா ஆம்டா என்ன பண்றான்னா எடுத்து நீங்க என்ன பழம் வாங்கிட்டு வாங்க நிறைய எல்லாருக்கும் நீங்க அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படி, உடனே இந்த நவராத்திரி வருதா எல்லாருக்கும் புடவை வாங்கி கொடுக்கணும் அப்படி அதுல கொஞ்சம் அப்படி இப்படி தாராள மனசோட ஒரு ஆம்டியால் அமைஞ்சிருந்தா என்ன பண்றது, அவ எல்லாத்தையும் கொடுத்துன்னு தானே இருப்பா, விஷ்ணுவே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன் நம்மளும் பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். விஷ்ணு என்ன பண்றார், அவளுக்குன்னு தனியா ஒரு ஒரு பிரமாதமான இடத்த கட்டி வைக்கலான்னா அதெல்லாம் உண்டு, எனக்குன்னெலாம் ஒன்றும் தனியாலாம் வேண்டாம், என் பசங்களும் இங்கே வரலாம், எல்லா பசங்களுக்கும் இங்கே இடம் உண்டு அப்படின்ட்டா, இவ்வளோ பெரிய இடத்த வச்சுட்டு திரிபாத விபூத்தியை வச்சுட்டு என்ன நீங்களும் நானும் ஒண்டி தான் இருக்கணும்னா அதெல்லாம் கிடையாது, நித்தியாள் ஒண்டி இருக்காளே முக்தாளும் வரட்டும் அவனு முக்தாளுக்கு கொடுத்தா, அப்புறம் சேத்தனர்கள் நிறைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக முக்தாள் ஆக்குறதுக்கான வழியை பண்ணா, எல்லாரும் ஒரு நாள்ல ஒரு நாள் இந்த லோகம் மொத்தம் அங்கதான் இருக்க போறது. அதனால திரிபாதி இது மொத்தம் அங்க போயிடுச்சுன்னா அவளுடைய லீல முடியறது, பெரிய லீல மகாலீலையது,
அந்த லீலையினுடைய ஒரு சின்ன சின்ன பாகங்கள் தான் அதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் மோட்சத்துக்கு போயிட்டோம்னா பெருமாளும் தாயாரும் சந்தோஷம் ஆயிடுவாங்க, நம்மளோட இருப்பார். ஆது அந்த தத்து விஷ்ணோ பரமம் பதம் தவகிருத்தே மாதா சமாம்னா சிசு என்று பெரியவர்கள் சொல்லுகிறார்கள். கிரமேண நீ உனக்கு என்ன வச்சுக்க போற, அதான் அந்த அம்மாவுக்கு தாத்பரியங்க. தத் விஷ்ணோ தவகிருத்தே மாதஹான்னு அம்மான்னு சொல்றாரு பாருங்க, அப்படியே அப்படியே காக்கா பிடிக்க உனக்குன்னு சொல்றா, எனக்கும் உண்டுன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன்னு தாத்பரியம். அதெல்லாம் வெங்கிய மரியாதையா கிடைக்கும். சோ எத் தூரே மனசஹா எதேவதமசஹா பாரே எது அத்தியுதம் எது காலாத்து அபசேலிமம் சுரபுரி எத் கச்சதோ துர்கதி சாயுஜ்ய எதேவ சூதிரதவா எத் துர்கிரகம் மத்கிராம் தத் விஷ்ணோ பரமம் பதம் தவகிருதே மாதா சமம் நாசிஷு என்பதாக இந்த ஸ்லோகமானது முடிகிறது. இன்னும் விஸ்தாரம் பண்ணிருக்கலாம், ஆனா எவ்வளவு விஸ்தாரம் பண்ணாலும் புரிஞ்சுக்கிறதுன்றது நம்ம ஒரு லெவல்ல தான் புரிஞ்சுக்க முடியும். அதனால அடுத்த ஸ்லோகத்தையும் பார்க்கலாம். ஹேலாயாம் அகிலம் சராசரமிதம் போகே விபூதி பராம் தன்யாஸ்தே பரிசார கர்மணி சதா பஷ்யந்தி யே சூரயஹம் ஸ்ரீரங்கேஸ்வர தேவி கேவல கிருபா நிர்வாஹ்ய வர்க்கே வயம் சேஷித்வம் சேஷித்வே பரமஸ்புமான் பரிகராஹ்யே தே தவ ஸ்மரணீம். ஹேலாயாம் அகிலம் சராச்சரம் இதம் அகிலம் சராச்சரம் ஹே ஸ்ரீரங்கேஸ்வரி தவ ஹேலாயாம் ஹேலாயாம் அகிலம் சராச்சரமிதம் போகே விபூதி பராம் பரா விபூதி தவ போகே நித்திய விபூதியானது உன்னுடைய நித்திய அனுபவத்திற்கா. ஏ தன்யாஹ சூரயஹ சதா பஷ்யந்தி தே பரிசார கர்மணி ரதாஹ தன்யாஸ்தே பரிசார கர்மணி சதா பஷ்யந்தி ஏ சூரய தத் விஷ்ணோ பரமம் பதம் அப்படின்ற வார்த்தையும் இந்த சொன்னார். சதா பஷ்யந்தி சூரயான்றத இங்க எடுத்துட்டார். சதா அது ஒரே மந்திரம் தான் அது. தத் விஷ்ணோ பரமம் பதம் பதம் சதா பஷ்யந்தி சூரயான்னு இருக்கு பாருங்க. அந்த சதா பஷ்யந்தி ஏ சூரயா தே தவ பரிசார கர்மணி ரதாக தன்யர்களான அந்த சூரிகள் அதாவது நித்திய சூரிகள் உன்னுடைய பரிசார கர்மணி ரதாக உன்னுடைய சுத்தி புத்தி காரியங்கள் பண்றதுக்காக கைங்கரிய பராளாக இருக்கிறார். ஸ்ரீரங்கேஸ்வர தேவி கேவல கிருபா நிர்வாகிய வர்க்கே வயம் உன்னுடைய கிருப்பையினால மட்டும் நிர்வாகம் பண்ணக்கூடிய கூட்டத்துல கோஷ்டியில நாங்கள்லாம் இருக்கோம். வயம் கேவல கிருபா நிர்வாகிய நாங்கள்லாம் போல உப்புக்கு செப்பானிகள், நாங்க ஒரு கைங்கரியம் உங்களுக்கு பண்ணோம் இல்ல, உங்களுடைய கிருப்பையினால நீர் நிர்வாகம் பண்ணா எங்களை நிர்வாகம் இல்லைன்னா நாங்கெல்லாம் அதோகத்தி தான். அந்த மாதிரி ஒரு குரூப் ஒண்ணு இருக்கு. ஏன்னா ரொம்ப பெரியவாள் என்னன்னா அவாளத்துல விதவிதமான மனுஷர்கள் இருப்பாள். அது போனா போறதுன்னு சில பேர் எல்லாம் நித்யாள அவள்லாம் அவள்லாம் ஆலோசனை கேட்டுதான் காரியங்கள் பண்ணுவா. அதோ பெரிய ஸ்டேஜுக்கு போயிட்டா அவள்லாம் அவள்லாம் பெரிய ஸ்டேஜுக்கு போயிட்டதுனால விஸ்வக்சேன கருட பிரபிருத்திகள் ஆதிசேஷன் அவள்லாம் நித்திய நித்திய நித்யாள அவள்லாம் அந்த மாதிரி எத்தனையோ கோடிக்கணக்கான நித்தியர்கள் அங்க வசிக்கிறாள். அவள்லாம் என்னடா ஒரு 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 மித்ரஸ்தானத்துல வச்சிருக்க பெருமாள் அவளெல்லாம் மித்ரஸ்தானத்துல வச்சிருக்க. அதுக்கப்புறம் இந்த நித்யாள் நித்யாள் நடனா அவள்லாம் தாயாருக்கும் பெருமாளுக்கும் பரிசு கைங்கரியம் பண்றவா, நித்திய கைங்கரியம் பண்றவா. அந்த நித்திய கைங்கரியம் அவளுக்கு நித்தியமாவே கிடைச்சிருக்கு. இந்த முக்தாளுக்கு அங்க போனாட்டு கிடைக்கும். அவ யாரன்னா பெருமாளுடைய கிருப்பையினால இந்த லோகத்துல இருந்து அவளை முக்தாளாக கூட்டுண்டு போனா கிடைக்கும் அப்படின்னு கிருபா நிர்வாகிய வர்க்கே வயம்ன்றார் பாருங்க. ஏன்னா கேவல கிருபா நிர்வாகிய கேவலம் கிருப்பையினாலதான், வேற ஒண்ணும் எங்கிட்ட இருக்கிற நல்ல காரியங்கள்லாம் காரணமே ஆகாது. ஏன்னா அந்த ஆக்கின் சின்னமோ அனன்யகதித்தமோ வரணுமே என்ன பாருங்க அவளுடைய சாமர்த்திய ஸ்தோத்திரத்துல கூட ஆக்கின் சின்னமோ அனன்யகதித்தமோ வரா மாதிரி கேவல கிருபா நிர்வாகிய வர்க்கே வயம் நாங்க ஏதோ காரியம் பண்ணிட்டோம் அதனால இது வாரம் ஸ்தோத்திர ரத்னத்தையும் ஸ்ரீகுண ரத்ன கோஷத்தையும் உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன் அதனால சந்தோஷப்பட்டு பெருமாள் கொடுத்துடுவார் பாரு நான் இவ்வளவு காரியம் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சேன்னா போச்சு. அதாவது அது அதெல்லாம் கிடையாது. கேவல கிருபா நிர்வாகியவர்கே வயது வெறும் கிருப்பையினால மட்டும்தான் நாங்கள் நிர்வாக கடைத்தேற்றப்பட வேண்டியவர்களாக இருக்கும் நாங்கள். அப்புறம் சேஷித்தே பரமப்புமான் பரமப்புமான் பெரியவர் இருக்காரே ஸ்ரீமன் நாராயணன் விஷ்ணு இருக்காரே அவர் தவ சேஷித்துவர்கே சேஷித்துவே அவர் தான் உமக்கு தலைவரா இருக்கிற தன்மையில இருக்கிறார். இப்படியாக தவ ஸ்பாரணே உன்னுடைய பெருமையில தேவரனுடைய உன்னுடைய பெருமையில பெருமைகள்ல
ஏதே பரிகராகி எல்லாரும் முதல்ல இருந்து சொன்ன எல்லாரும் பெருமாள் உள்பட எல்லாரும் உன்னுடைய உன்னுடைய சந்தோஷத்தை பெருக்குவதற்காகவே இருக்கும் உபகரணங்கள் தான் இவா எல்லாரும். நாங்களும் சரி, பெருமாளும் சரி, நித்யாளும் சரி, முக்தாளும் சரி, எல்லாரும் இந்த நித்திய விபூத்தியா இருக்கட்டும், இந்த லோகத்துல சராச்சர சராச்சரம் அகிலமிதம் சராச்சரமா இருக்கட்டும், எல்லாமே உன்னுடைய சந்தோஷத்துக்காக உபகரணங்களாக மட்டும் அமையக்கூடியவைகள் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார். இதனால என்னென்ன பெருமைகள் தயாருக்கு ஏற்படுதுன்றத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். ஹேலாயாம் அகிலம் சராச்சரமிதம் போகே விபூதி பராம் தன்யாஸ்தே பரிசார கர்மணி சதா பஷ்யந்தியே சூரயஹ ஸ்ரீரங்கேஸ்வர தேவி கேவல கிருபா நிர்வாஹ்ய வர்க்கே வயம் சேஷித்வே பரமஸ்புமான் பரிகராஹ்யதே தவஸ்பரணி. அதாவது இவ்வளவும் உன்னுடைய பரிகரங்கள் தான், உன்னுடைய உபகரணங்கள் தான் ஸ்பாரணி. எதுக்குன்னா உன்னுடைய பெருமையை எல்லாருக்கும், உன்னுடைய பெருமையை சேகரத்துல இவைகள்லாம் உபகரணங்கள்னு அர்த்தம். அதுல எது எது எப்படி அப்படின்னாக்க, அகிலம் இதம் சராச்சரம் தவ ஹேலாயாம் விளையாட்டுக்காக பொம்மையாட்டம் இருக்குது, பராவிபூதி உன்னுடைய போகத்துக்காக இருக்கிறது, நித்திய விபூதி என்று சொல்லக்கூடிய மோட்சமானது உன்னுடைய நித்திய போகத்துக்காக இருக்கிறது, தன்யர்களான நித்திய சூரிகள் ஏ எப்பவும் உன்னை பார்த்துட்டே இருக்காளோ வா பரிசார கர்மணி ரத்தாகா அவ அவனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா, வயம் கேவல கிருப்பா நிர்வாகியவர்கே நாங்களோ உன்னுடைய கிருப்பையினாலேயே நிர்வாகம் பண்ணக்கூடிய நிலையில் நாங்கள், ஏன்னா நாங்க இல்லைனாலும் உனக்கு கஷ்டம்தான் அர்த்தம். ஏன்னா கிருபா நிர்வாகியாலா சில பேரை வச்சுட்டு இருக்கா தாயார், தாயார் சில பேரை கைங்கரியப்பராளா வச்சுட்டு இருக்கா, சில பேரை நித்திய விபூதியில இருக்கிற சில பேரை அவெல்லாம் வந்து ஃப்ரெண்டா வச்சுண்டு, ஃப்ரெண்ட்ஸ் வேணும் இல்லையா, எல்லாருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வேணும், வேலைக்காராலும் வேணும், ஃப்ரெண்ட்ஸும் வேணும் வேலைக்காராலும் வேணும் கூலிக்காரா வேணும், அதுக்கும் கீழே ஐயோப்பாவும் கேஸ்ல ஒரு நாலு பேர் கையை நிட்டுன்னு நிக்கணும் பெரியவாளுக்கு, அதுதான் அதுதானே சந்தோஷம். ஏன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு மனுஷன் இருக்கான்னா அவனுக்கு வந்து எப்படி அவளுக்கு மினிஸ்டர்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி மினிஸ்டர்ஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட், அதுக்கு மேல் லெவல்ல ஃப்ரெண்ட்ஸ வச்சுட்டு இருப்பான். சகி இனிவ கிராத்தர்ஜன் ரொம்ப அழகா அவர் வர்ணிக்கிறான், சகி இனிவ பிரீத்தியுஜோனு ஜீவினா சமானமானான் சுகதஷ்டபந்துபி சசந்ததம் தர்சயதே கதஸ்மயா கதாதிபத் ஆதிபத்தியதாம், அதாவது இவ சாது பந்து தாம் அப்படின்னு அந்த ஸ்லோகத்துல வந்து ஒவ்வொரு ஸ்டெப் மேல மினிஸ்டர்கள்லாம் என்ன பண்ணிட்டான்னா அவனுடைய ரிலேட்டிவ்ஸ் மாதிரி வச்சுட்டான், அடுத்து அதுக்கு கீழே இருக்கிற சுகத்துகள் எல்லாம் மித்ரால் மாதிரி வச்சுட்டான், அது மினிஸ்டர்ஸ் மாதிரி வச்சுட்டான், சாதாரண ஜனங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வச்சுட்டான். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டெப் அதிகமாக்கி சமானமான சுகதஷ்ட பந்துவி சுகத்துகள் பந்துக்கள் எல்லாரும் தனக்கு சமானமானவாளே வச்சுட்டான், தனக்கு என்ன இம்பார்ட்டன்ஸோ அதே இம்பார்ட்டன்ஸ் உண்டு அவளுக்கு, அப்படி ஒரு ஒரு பொசிஷன் மேல கொடுத்து துரியோதனன் ரொம்ப நன்னா ராஜ்யசாசனம் பண்றான்னு அங்கேருந்து வந்து பார்த்துட்டு வர சொன்ன யுதிஷ்டருக்கு சொல்றான் வந்து வேடுவன் ஒருத்தன், அதை அழகா வர்ணிக்கிறான் அவன். நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேன்னாக்க உங்களுக்கு தான் கஷ்டம், நாளைக்கு நான் பாட்டுக்கு இல்லாதத்தையும் பொல்லாத்தையும் சொல்லி உங்களை சந்தோஷப்படுத்த ஆசைப்படல, உண்மையை இருக்க மாதிரி சொல்றேன், நீர் வந்து அதுக்கு மேல நீர் நிர்ணயம் பண்ண வேண்டிய காரியத்தை நீர் நிர்ணயம் பண்ண முடியும், எங்களால நீங்கள் ஏமாற்றப்படக்கூடாது, நாங்கள்லாம் உங்களுடைய அனுஜீவிகள், எங்களால நீங்கள்லாம் ஏமாற்றப்படக்கூடாது, அதனால நான் உண்மையை சொல்றேன், அது உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் நன்னா கேட்டுக்கும், கரெக்டா தான் சொல்ல முடியும், எங்களால போய் சொல்ல முடியாது, அவன் ரொம்ப துஷ்டனா இருக்கான், நாலு பேர் இந்த கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கான், அது பண்றான் இது பண்றான் நான் சொன்னா உனக்கு சந்தோஷம் வந்துடும், ஆனா அது உனக்கு ஹிதமாகாது, ஆனா ஹிதமா சொல்லணும் அப்படின்ட்டு நான் போய் சொன்னேன்னு வச்சுங்க, ஐயோ ரொம்ப நல்லா ஆள்றான்னு சொன்னாலும் தப்பு, ஆனா இருக்கிறத இருக்க மாதிரி சொல்லிடுறேன், என்ன என்ன ப்ராப்ளம் என்ன என்ன பிளஸ் பாயிண்ட் அவனால எல்லாத்தையும் சொல்றேன், அதுக்கு மேல நீங்க நிர்ணயம் பண்ணிக்கோன்னு சொல்றான் அவன் பாவம் ஆரம்பிச்சு அந்த இடத்த. அந்த மாதிரி அவளுக்கு என்னடாண்ணா கொஞ்சம் பிச்சை எடுக்கிறவாளும் வேணும், இந்த புலவர்கள்லாம் போயிட்டு கொஞ்சம் ரெண்டு பாட்டை பாடிட்டாங்க கையை நீட்டி நின்னாக்கா ரொம்ப நல்லது அவளுக்கு, ஏன்னா ராஜாக்கள் அதை விட அதான் ரொம்ப பெருமையா நினைப்பா, இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் கூட சும்மா தான் சமயத்துல, ஏன்னா அவன் வரான் பாருங்க அங்கேருந்து ஒரு ஒரு ஸ்லோகம் சாட்டு ஸ்லோகம் சொல்லிட்டு, என்ன அர்த்தம் தானவ வைரினா ஸ்லோகம் மாதிரி ஒருத்தன் போனான், இந்த சிவன் இருக்காரே அவருடைய பாதி சரீரத்தை ஏற்கனவே அவள் வாங்கிட்டா ஆம்பாள் பார்வதி வாங்கிட்டா, இன்னொரு பாதி இருந்தது பாருங்கோ அது என்ன பண்ணார் இந்த விஷ்ணு ஒரு சமயத்துல தான் வாங்கிட்டார், இப்படியா சரீரம் இல்லாம போச்சு சிவனுக்கு, அப்ப என்ன பண்ணுது அர்த்தம் தானவ வைரினா கிரிசையா பெர்தம் சிவசி ஆகிருத்தம், அப்ப சரீரம் இல்லாம திண்டாடினார், அப்ப என்ன ஆச்சுன்னா இந்த சந்திரன் இருக்கே அது ஆகாசத்துக்கு போயிடுத்து, அப்புறம்
சம்மிளதி புரஹரா பாவே சமுன்மீளதி. கங்கை வந்து என்ன பண்ணிட்டு சமுத்திரத்துக்கு போயிட்டு சேஃப் ஆயிடுது. கங்கா சாகரம் அம்பரம் சசிகலா. இந்த சசிகலா சந்திரன் இருந்ததே அவர் பிறையில இருந்த மூன்றாம் பிறை சந்திரன் அது ஆகாசத்துக்கு போயிடுது. நாகராஜர் ஒருத்தர் இருந்தாரு, அவர் கையில அங்கங்க கங்கணத்துல கழுத்துல ஒருத்தர் தொங்கிட்டு இருந்தாரு. இவெல்லாம் என்னடா பண்ணா அது பூமிக்கு பாதாளத்துக்கு போயிடுது. என்ன அதனுடைய இடம் அதுதான், நான் இங்க சேஃப் இல்லப்பா, இனிமே சரீரமே இல்லை இவருக்கு, சிவனுக்கு நான் எங்க போறது விட்டேன். அது ஆம்டியா சரியா காப்பாத்தலைன்னா என்ன பண்ணுவா, எல்லாம் அம்மா வாத்துக்கு போயிடுவா பாருங்க. அந்த மாதிரியாக அது தன் இடத்துக்கு போயிடுது. அப்புறம் என்ன ஆச்சு சுவாமின்னு, அந்த சர்வஜத்துவம் ஒண்ணு இருந்தது அது உங்ககிட்ட வந்துருத்து சுவாமின்னு அப்படின்னா, சர்வஜத்துவம் வந்துருத்து அப்படின்னா ராஜாவுக்கு ராஜாவை சர்வஜன் ஸ்தோத்திரம் பண்ணதான் ஆயிடுச்சு. ஏன்னா சர்வஜத்துவம் அப்புறம் அதீஸ்வரத்துவம் எல்லாருக்கும் ஈஸ்வரனாக இருக்கும் தன்மை அது ரெண்டும் இருந்ததே, அது ரெண்டும் உங்ககிட்ட வந்துருத்து சுவாமின்னார். அப்ப என்னடா அதனால என்னடா பண்ணணும், அது ரெண்டும் வந்த உடனே ஒன்னே ஒண்ணு கையில ஒரு கபாலம் ஒண்ணு வச்சிருந்தாரு பிச்சை எடுக்கிறதுக்கு, பிச்சா பிக்ஷாண்டார்னு சொல்றாள், அந்த பிச்சை எடுக்கிறதுக்காக கையில ஒரு கபாலம் வச்சிருந்தா அது எங்கிட்ட வந்துருத்து சுவாமின். அந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணி பணம் வாங்கறது இருக்கு இல்லையா, அதுக்காக சில பேர் வேணுமே. அதனால இந்த கிருபா நிர்வாகிய வர்க்கே வயம், நாங்களாம் அந்த ஸ்தோத்திரம் பண்ணி பிழைக்கிறோம், அத தன்னுடைய விஷயத்தை அப்படியே சாதிக்கிறார். கிருபா நிர்வாகிய வர்க்கே வயம் சேஷித்துவே பரமப்புமான். உனக்கும் ஒரு ஹெட் வேணும்னு நீ ஆசைப்பட்ட, நான் வந்து நானே ஹெட்டா இருக்கணும்னு நீ ஆசைப்படல, அதுதான் உன்னுடைய நல்ல எண்ணம். எனக்கும் ஒரு ஹெட் வேணும்னு நீயா ஆசைப்பட்டதுனால விஷ்ணுவை ஹெட்டா வச்சுட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம். கிருபா சேஷித்துவே பரமப்புமான், ஆனா வஸ்துதா இது எல்லாமே உன்னுடைய சந்தோஷத்தை அதிகப்படுத்துறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தான். ஏதே தவஸ்பாரணி ஏதே பரிகராகி, உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்கு உன்னுடைய பெருமையை வெளியில் எடுத்து காண்பிப்பதற்கு இதெல்லாம் உபகரணங்கள் தான். காந்தஸ்தே புருஷோத்தமஹா பணிபதி ஷையா ஆசனம் வாகனம் வேதாத்மா வேகேஸ்வரா யவனிகா மாயா ஜெகன்மோகினி பிரம்மேஷாதி சுரபிரஜஸ்தொதைதொத்தாச தாசிகணா ஸ்ரீதித்யேவச நாமதே பகவதி புருமஹ்கதம் துவாம்பயம். இப்படி வச்சுட்டு இருக்க எல்லாத்தையும் ஒன்னு நான் என்ன ஸ்தோத்திரம் பண்றதுன்னு கேட்கிறார் பாரு. அந்த மாதிரியாக அழகான ஸ்லோகம் தான் இது கூட. ஹேலாயாம் அகிலம் சராசரமிதம் போகே விபூதி பராம் தன்யாஸ்தே பரிச்சார கர்மணி சதா பஷ்யந்தியே சூரயம் ஸ்ரீரங்கேஸ்வர தேவி கேவல கிருபா நிர்வாகிய வர்க்கே வயம் சேஷித்வே பரமப்புமான் பரிகராஹியதே தவஸ்பாரணி. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. தாசன்.